இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னோட அன்பான வணக்கம். வெல்கம் டு ஒர்க் ஃப்ரம் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சென்னை ஸ்பெஷல் வடகறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசை அப்படின்னாலே வடகறி அடிச்சுக்க வர காம்பினேஷனே இல்லைன்னு கூட சொல்லலாம். நம்ம வீடுகளில் டெய்லி இட்லி தோசை பண்ணும்போது ரெகுலராக இந்த வடகறி பண்ண முடியாட்டியும், ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்லேயோ இல்லைனா வீக்கெண்ட்ஸ்லேயோ உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடகறி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 காஞ்சி மிளகாவும் சேர்த்து வந்து ஊற வச்சுருங்க. இப்போது இதை வந்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து 3 வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி பெரிய சைஸ் தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. இஞ்சி தட்டி வச்சுருக்கேன். பூண்டு 10 பல் வந்து தட்டி வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன். பட்டை, லவங்கம், அப்புறம் பிரிஞ்சி இலை தாளிக்கிறதுக்காக. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. வாங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருந்த பருப்பையும் காஞ்ச மிளகாவையும் அதில் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக வரும். 1 ஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்றேன். கொஞ்சம் சோம்பு இதிலேயே சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முக்கியமானது தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவு வந்து இட்லி தட்டில் இந்த மாதிரி எண்ணெய் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து எண்ணெயில் வறுத்தும் செய்யலாம், ரெண்டுமே கரெக்டான மெத்தட் தான். நான் வந்து இன்றைக்கி எண்ணெயில் வறுக்காமல் இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றி அதை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவு வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி வச்சு 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சிங்கனாலே போதும். வறுக்கிறதும் அப்படி தான், நம்ம வந்து ஃபுல்லாக கிறிஸ்பியெல்லாம் வறுக்கக்கூடாது, லேசாக அந்த நேரம் மாறுற வரைக்கும் வறுத்திங்கன்னா போதும். அது ஸ்டீம் ஆகிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிக்கலாம். கடாயில் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலையை போட்டுடலாம். அது நல்லா பொறியிட்டோம். கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா கொஞ்சம் பொறிஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நம்ம விழுதா சேர்த்துருந்தோம்னா நம்ம வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். பட் நம்ம தட்டி வச்சுருக்கிறதுனால இப்போவே சேர்த்துக்கோங்க. இது தட்டியும் செய்யலாம், அந்த மாதிரி விழுதாவும் நீங்கள் அரைச்சி செய்யலாம், எதுவும் தப்பு இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரியும் செஞ்சிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். நான் வந்து இடிக்கல் இருக்கு இல்லையா, அதில் தான் இடித்து சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நம்ம காரம் ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும், உங்களுக்கு வேணால் இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. நான் இப்போ செய்கிறது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக அதாவது அந்த கண்ணாடி பதம் வரும் இல்லையா அந்த அளவுக்கு வதங்கியிருந்தாலே போதும். வெங்காயம் வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க, வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருந்த வடகறிக்கு தேவையான அந்த கடலைப்பருப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அது நல்லா வெந்துருச்சு.
வெந்ததை வந்து தட்டில் பாருங்கள், எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. கரெக்டாக ஒரு 5 to 8 minutes வச்சிங்கனாலே போதும், இந்த மாதிரி நல்லா வந்து வெந்து வந்துடும். இப்போ இது வதங்கிறதுல கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம எடுத்து வச்சுருந்தா மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நிறையவே ஊற்றிக்கோங்க. நீங்கள் அந்த நம்ம அந்த கடலைமாவு பருப்பு வேக வச்சது போடுறோம் இல்லையா, அப்போ வந்து ஃபுல்லாக இழுத்துக்கும். அதனால் தண்ணி நல்லா தாராளமாக உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். 5 minutes அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். அது கொதிச்சிட்ருக்க கேப்பில் நம்ம இதை நல்லா இந்த மாதிரி இதுவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையில் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அது தூளாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம அந்த கெட்டி கெட்டியாக போட்டுறக்கூடாது. அப்படி போட்டிங்கனாலும் அது ஊறிடும். பட் ஆனால் இப்படி நல்லா உதிர்த்து போடும்போது வடகறி டெக்ஸ்டர் சூப்பராக இருக்கும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லெட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மிளகாத்தூள், அந் நம்ம போட்ட மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலை பருப்பு அதையும் சேர்த்துருங்க. சேர்த்தோன்னே பாருங்கள் தண்ணி நல்லாவே உறிஞ்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சுத்தமாக தண்ணி இல்லை, நல்லா வந்து ரொம்ப கிரேவி வந்து ரொம்ப திக்காகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இந்த கடலைப்பருப்பு அரைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கடைசியாக. இப்போது அவ்வளோதான். நான் கொஞ்சம் வந்து நானும் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுனால கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கொத்தமல்லி தூவி உப்பை மட்டும் பார்த்துட்டு இறக்கிடலாம். நம்ம அருமையான வடகறி ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இட்லியோடு நான் சர்வ் பண்ணுறேன். நீங்கள் தோசையோடு கொடுத்தீங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட எல்லோரும் திரும்ப சேஃபாக செய்வீங்களோன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வடகறி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒர்க் ஃப்ரம் கிச்சன் சேனல். இதோடு உங்களை நெக்ஸ்ட் ரெசிபியில் நான் சந்திக்கிறேன்.